வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் பின்னடப்பதை முன்னே சொல்வாள் ஜக்கம்மா யாரந்த ஜக்கம்மா ஆந்திரா கர்நாடக எல்லையில் உள்ள தற்போதைய பெல்லாரி பகுதியே முந்தைய கம்பள நாடு கம்பள நாட்டை பாலராசு நாயக்கர் என்ற மன்னரோ ஆண்டு பொழுது முகமத்தியர்கள் கம்பள நாட்டை கைப்பற்றினர் அப்பொழுது பாலராசு நாயக்கர் தன்னுடைய நாட்டிலும் பெண்களை காப்பாற்றும் பொருட்டு நாட்டு மக்களுடன் தென்னகம் நோக்கி வந்தார் அப்பொழுது மதுரையை நாயக்கர்கள் ஆண்டு வந்தனர் அதனால் கம்பள நாட்டினர் மதுரை அருகே உள்ள திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் அதிகமாகவே குடியேறினர் இவர்கள் அதிகம் கரிசல் நில பகுதிகளிலும் மலை சார்ந்த பகுதிகளிலும் குடியேறினர் அவ்வாறு ஜக்கம்மாவின் முன்னோர்களும் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி அருகே குடியேறினர் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி தாலுக்காவில் உள்ளதுதான் எருமார்பட்டி ஊராட்சி இங்குள்ள எருமார்பட்டி அம்மமுத்தன்பட்டி ரெங்கசாமிப்பட்டி பகுதிகளை உள்ளடக்கிய பகுதியே வையாபுரி கிராமம் என்று அழைக்கப்பட்டது வையாபுரி கிராமத்தில் ஆடு மாடு விவசாயம் என்று ஓரளவு செல்வத்துடன் வசித்து வந்தது ஜக்கம்மாளின் குடும்பம் இந்த வையாபுரி கிராமத்தில் இருந்துதான் நாஜோதி நாயக்கனூர் ஜமீன் குதிரைகளுக்கு கொள்ளு மற்றும் நவதானிய பயிர்கள் அனுப்பப்பட்டு வந்தது அந்த பயிர்களை விளைவிக்கும் முன் ஜமீன்தார் வந்து விதைகளை பார்ப்பதும் பயிர்கள் நன்கு வளர துவங்கியதும் அதனை பார்வையிடவும் தயார் நிலைக்கு வந்துவிட்டது என உத்தரவிடவும் கூட ஜமீன்தார் இந்த கிராமத்திற்கு அடிக்கடி வந்து செல்வார் ஒருமுறை ஜமீன்தார் வையாபுரி கிராமத்திற்குள் குதிரையில் நகர்வளம் வந்தபொழுது பதினாறு வயது நிரம்பிய அழகு தேவதையாக இருந்த ஜக்கம்மாலை கண்டார் பதினாறு வயது நிரம்பிய அழகு தேவதையாக இருந்த ஜக்கம்மாளை கண்டார் தாவணி அணியாத முந்தைய பருவம் பாவாடை சட்டையில் நின்று அந்த நேரம் வீட்டு முற்றத்தில் பசும் சாணம் தெளித்து சீர்படுத்தி கொண்டிருந்தாள் ஜக்கம்மா அவளையோ கண் மூடாமல் ஜமீன்தாரோ பார்த்து கொண்டிருந்தார் எதிரே வந்த ஊர் முக்கியஸ்தர் ஜமீன்தாரையா என்று அழைத்ததும்தான் சகஜ நிலைக்கே வந்தார் ஜமீன்தார் குதிரையில் இருந்து இறங்கி நடந்தபடியே பேசினார் புள்ள அழகா இருக்கு யாரு மக இது என்று கேட்டார் குடும்ப விபரம் குறித்து விளக்கினார் உடனே ஜோதி ஜமீன்தார் ஊர் முக்கியஸ்தருடன் ஜக்கம்மாவின் வீட்டிற்கு சென்றார் ஜமீன்தார் வருகையை எதிர்பார்க்காத ஜக்கம்மாவின் தாயார் கரம் கூப்பி வணங்கி ஜமீன்தார் ஐயா வாருங்கள் உடன் வந்திருக்கும் ஊர் பெரியவர்களும் வாருங்கள் என்றபடி வீட்டில் இருந்த பிரம்பு நாற்காலியை ஜமீன்தாருக்கு கொடுக்க அதில் அமர்ந்த ஜமீன்தார் ஊர் முக்கியஸ்தரை பார்க்க அவரோ பேசலானார் ஜக்கம்மாவின் தந்தையை அழைத்து வருமாறு கூற ஆட்டுமந்தைக்குச் சென்று ஆடுகளுக்கு தலைகளை வைத்துக் கொண்டிருந்த ஜக்கம்மாவின் தந்தையையும் மாட்டுத் தொழுவத்தில் இருந்த அவளுடைய அண்ணனையும் வீட்டிற்கு அழைத்து வந்தாள் ஜக்கம்மாவின் தாய் அவர்கள் வந்த பிறகு ஊர் முக்கியஸ்தரோ பேசலானார் வீட்டு முற்றத்தில் நின்ற உங்களுடைய ஜக்கம்மாவை நம்முடைய ஜமீன்தார் பார்த்திருக்கிறார் அவளை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார் அதற்குத்தான் தான் பெண் கேட்டு வந்திருக்கிறார் ஐயா என்னுடைய மவ விளையாட்டு பிள்ளை குடும்பம் நடத்துகின்ற அளவிற்கு இன்னும் பக்குவப்படவில்லைங்களே என்ற ஜக்கம்மாவின் தந்தையின் பேச்சிற்கு இடையே குறுக்கிட்ட அவளுடைய தாய் புருஷன் பொஞ்சாதியா பேசி எடுக்கிற அளவிற்கு பிள்ளைக்கு உடம்பில் தெம்பில்லைங்க என்றால் அதெல்லாம் ஜமீன்தார் பார்த்துக்கொள்வார் பெரிய வீட்டு சாப்பாடுனா சும்மாவா பத்து நாளையில் உன்னுடைய புள்ளையே தடிச்சிருவா என்றார் ஜக்கம்மாவின் அண்ணன் நாங்க கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சொல்கிறோம் என்றதும் சினம் கொண்டார் ஜமீன்தார் என்ன யோசனை வேண்டி கிடக்கிறது வருகின்ற பௌர்ணமியில் கல்யாணம் சொல்லிப்புட்டேன் ஆமா என்றபடி சினம் கொண்டு உடன் வந்தவர்களுடன் வெளியேறினார் ஜமீன்தார் அவர்களோ சென்ற பின்பு ஜக்கம்மா தன்னுடைய தாயின் அருகே வந்து அமர்ந்து அழுதாள் எனக்கு இப்பொழுது கல்யாணம் எல்லாம் வேண்டாம் என்று கூறி அழுதாள் பௌர்ணமிக்கு இன்னும் ஏழு நாட்களே உள்ள நிலையில் ஜமீன்தார் ஆட்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் பல விதத்தில் ஜக்கம்மாவின் தந்தை மற்றும் அண்ணன் ஆகியோரிடம் கடுமையாகவே எச்சரிக்க தொடங்கினர் காலை மாலை என்று பாராமல் அடிக்கடி வீட்டிற்கு சென்று நச்சரித்தனர் ஜமீனை பகச்சிக்கிட்டு எப்படி ஊர்ல வாழ்றது என்றெல்லாம் பலவாறு பேசி பயத்தை ஏற்படுத்தினார்கள் இவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஊரெல்லாம் பொங்கலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது முந்தைய நாள் இரவு தூங்கப் போகும் முன்பு ஜக்கம்மாவின் தந்தையோ தன்னுடைய மனைவியிடம் ஆலோசனை சொல்கிறார் பின்னர் ஊரை விட்டு போக முடிவும் செய்கின்றனர் அன்றிரவு ஆடு மாடு கன்றுகளோடு பாத்திர பண்ணங்களோடும் ஜக்கம்மாளுடன் அவளுடைய குடும்பத்தினர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏறி அதற்கு பின்பக்கம் உள்ள லிங்கநாயக்கம்பட்டி மலைப்பகுதிக்கு சென்றனர் அப்பொழுது இவர்கள் தங்கிய இடத்தில் கடுமையாக மழை பெய்தது இதனால் இவர்கள் இருப்பிடம் இல்லாமல் அவதிப்பட்டனர் பாறையின் அருகே ஜக்கம்மாவும் அவளுடைய அண்ணன் அன்னியும் நின்றனர் அப்பொழுது ஜக்கம்மாளின் அண்ணன் மனைவி நல்லா வாழ்ந்த குடும்பம் தான் இன்னைக்கு தெருவும் திண்ணையுமா நிற்குது சாயந்தர நேரம் என்னை பாரு என்னுடைய அழகை பாருன்னு மினுக்கிக்கிட்டு யாரு போய் இவளை தெருமுற்றத்துல நிற்கச் சொன்னது என்று புலம்பினாள் இதனை கேட்டு மனமுடைந்தாள் ஜக்கம்மா ஆறுதல் தேடி சற்று தொலைவில் ஆலமரத்தின் அடியில் ஒதுங்கி நின்ற தாய் தந்தையிடம் சென்றாள் தாயின் மடியில் தலை வைத்து படுத்தது போல பாவனை செய்த ஜக்கம்மா கனத்த இதயத்தோடு அவள் கொண்டிருந்தாள் திடீரென்று வேகமாக எழுந்தாள் என்னம்மா என்ற தாயிடம் இப்பொழுது வருகிறேன் என்று கூறிவிட்டு யாருக்குமே தெரியாமல் மீண்டும் வந்த வழியே மலையேறி மலையின் உச்சியில் அமர்ந்து வையாபுரி கிராமத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தாள் அன்றோ பொங்கல் இன்று மட்டும் ஊரில் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் எங்கள் குடும்பம் என்று நினைத்தவள் பழைய நினைவுகள் சிறுவர்களோடு ஓடியாடி விளையாடியது மாடு கன்றுகளோடு தந்தையோடு சேர்ந்து கம்மா கரையில் குளிப்பாட்டியது எல்லா நிகழ்வுகளையும் அசை போட்டு ஓவென கதறி அழுதாள் தங்கள் குல தெய்வமும் சக்தியின் அம்சமுமான அந்த அம்மனை மனதில் நினைத்து மனமுருக வேண்டிய ஜக்கம்மா நம்முடைய குடும்பம் கெட்டதற்கு ஜமீன் தான் காரணம் குதிரை இருப்பதால் தானே குதிரையில் வந்து என்னை பார்த்து என்னுடைய குடும்பத்தையே அழித்து விட்டனர் என்று கோபமோ தலைக்கேறிய நிலையில் வெத்தலையை போட்டு பாறையில் காரி உமிழ்ந்து இந்த பகுதியில் இனி எள்ளு விளைஞ்சாலும் கொள்ளு விளையக்கூடாது குதிரைக்கு பட்டம் சூட்ட ராஜா இருக்கக்கூடாது ராஜா பட்டம் சூட்டிய குதிரையும் இருக்கக்கூடாது என்று கூறியபடியே மலை உச்சியிலிருந்து கீழே குதித்தாள் உயிரற்ற உடலோ பாறையில் உருண்டு உருண்டு மலையடிவாரம் வந்து சேர்ந்தது அவருடைய உடலை எரியூட்டுவதற்காக குடும்பத்தினரும் உறவினர்களும் தூக்கி கொண்டு வந்தனர் வரும் வழியில் அம்ம பட்டியில் உள்ள பாறை கல்லில் இறக்கி வைத்துவிட்டு மீண்டும் தூக்கி வந்து இப்பொழுதுள்ள ஜக்கம்மா கோவில் இருக்கும் இடத்தில் எரியூட்டினார்கள் வேதனையில் இறந்த ஜக்கம்மாளின் சேலை மட்டும் தீயில் கருகவே இல்லை ஜக்கம்மா இறந்த எட்டாவது நாள் பையாபுரி கிராமத்தில் உள்ள சிறுமி அருள்வந்து ஆடினாள் நான் ஜக்கமாக வந்திருக்கிறேன் எனக்கு துணிமணிகளும் வளையலும் சாந்தும் எடுத்து வச்சு பூஜை பண்ணி வணங்கி வாங்க உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பேன் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாம ஜமீன்தார் வரும்பொழுது அந்தி சாயும்பொழுது சந்தி முத்தத்தில் நிலந்த என்னுடைய குடும்பமே தெருவில் நின்றுச்சு அதனால இனி யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது உங்க வாழ்க்கையில் பின்னாடி என்ன நடக்கும் எப்படி முன்னாடியே யோசிச்சு நடக்கணும்னு என்னை நம்பி வணங்குவோர் நாக்குல வந்து வாக்கு சொல்வேன் என்று என் பேர சொல்லி அடுத்தவங்களுக்கு வாக்கு சொல்ல முன்னும் வந்தா அவங்க நாக்குலையும் நான் வந்தமர்ந்து குறிப்பறிந்து வாக்கு சொல்ல வைப்பேன் என்றால் ஜக்கம்மா ஜக்கம்மாவின் சாபத்தால் இந்த பகுதியில் இதுநாள் வரை பயிறு விளைந்ததில்லை அந்த பகுதியை பூர்வமாக கொண்ட விவசாயிகளும் அதனை விளைவிப்பதும் இல்லை அவர்களை வாழ வைக்கும் ஜக்கம்மாளை தெய்வமாக வணங்கி வருகின்றனர் ஜக்கம்மாள் இறந்த தமிழ் மாதமான தை இரண்டாம் தேதி ஒவ்வொரு வருடமும் ஆண்கள் எல்லோரும் மல்லுவேட்டி காதோலை கருகுமணி பழம் தேங்காய் கொண்டு ஜக்கம்மாளுக்கு படைத்து வழிபடுகின்றனர் அங்கு பூசாரியோ பக்தர்கள் கொண்டு வந்த மல்லுவேட்டியை கிழித்து கொடுப்பார் அதனை எடுத்து வந்து ஊரில் உள்ள ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு கொம்பில் கட்டி ஜல்லிக்கட்டு விடுவார்கள் அப்பொழுது காளையை அடக்கி கொம்பில் உள்ள ஜக்கம்மாள் துணியை எடுப்பவனே வீரனாக இந்த பகுதி பெண்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் மேலும் ஊர் முழுவதும் வரி போட்டு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் மூன்றாவது புதன்கிழமை ஜக்கம்மாளுக்கு படையல் செய்து பூஜிக்கின்றன ஜக்கம்மாள் எரிக்கப்பட்ட இடம் சுடுகாட்டிற்கு சமம் என்பதாலும் அண்ணனின் மனைவியின் கொடுமையினால் இறந்ததாலும் பெண்கள் யாரும் ஜக்கம்மாள் கோவிலுக்கு செல்வதில்லை என்றும் கூறப்படுகிறது எருமார்பட்டி ஊராட்சி ஒரு ஜக்கம்மா பூமி என்கின்றனர் அந்த பகுதி மக்கள் என்ன நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ஜக்கம்மா யாரென்று மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே